கர்நாடகாவில் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து காவிரியில் மொத்தம் பத்தாயிரம் கன அடி நீர் தமிழகத்திற்கு திறக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஜூன் மாதம் தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டிய தண்ணீரை கர்நாடகம் திறந்துவிடவில்லை காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டும் தென்மேற்கு பருவமழை தொடக்கத்தில் சரியாக பெய்யாததை காரணம் காட்டி தண்ணீர் திறக்கவில்லை இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் அணைகளுக்கான நீர்வரத்து அதிகரித்தது இதனைத் தொடர்ந்து கவினி அணையில் இருந்து தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்ட இரண்டாயிரம் கன அடி நீர் தற்போது ஐந்தாயிரம் கன அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் கே ஆர் எஸ் அணையிலிருந்து வினாடிக்கு ஏழாயிரத்து ஐநூறு கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதில் ஐந்தாயிரம் கன அடி நீர் காவிரி நதியில் தமிழகத்திற்கும் இரண்டாயிரத்து ஐநூறு கன அடி நீர் கால்வாய் மூலமாக கர்நாடக விவசாயிகளுக்கும் திறந்து விடப்படுகிறது இதன் மூலம் கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு மொத்தம் பத்தாயிரம் கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது இதன் அளவு மேலும் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது சம்பா சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெரிவித்தார் சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் நிச்சயமாக உறுதியாக திறந்துவிடப்படும் வாய்ப்பு இருக்கிறது சம்பா சாகுபடியை பொறுத்தவரை இன்னும் இப்பொழுது திறந்துவிட்டால் அது இரண்டாம் கட்டமாக போய்விடும் என்று சொல்வார்கள் விவசாயிகள் அதுபோல உரிய நேரத்தில் சம்பா சாகுபடி செய்வதற்கு உரிய அரசு கோவை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு அதிதீவிர கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது தென்மேற்கு பருவமழையின் காரணமாக கோவை நீலகிரி தேனி திருநெல்வேலியில் கனமழை முதல் அதிதீவிர கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது இதேபோல வெப்பச்சலனம் காரணமாக வட தமிழகம் மற்றும் புதுவையின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கேரளா லட்சத்தீவு அந்தமான் மற்றும் தென் தமிழக கடல் பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் அப்பகுதிகளுக்கு அடுத்த இரண்டு நாட்களுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது தென்மேற்கு மற்றும் மத்திய அரபிக்கடலில் காற்றின் வேகம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை இருக்கும் என்பதால் அப்பகுதிக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கோவை மாவட்டம் சின்னக்கலாரில் ஒன்பது சென்டிமீட்டரும் வால்பாறை மற்றும் சோலையாறில் ஏழு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது